வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B அச்சாலன்சி 10/9/2022 நடந்த எக்ஸாம்ல மார்க்ஸ் 7/7/2023 வெளியிட்டிருந்தாங்க, அதாவது ரிட்டன் டெஸ்டினுடைய மார்க்ஸ். இதுக்கு வந்து 28/7/2023 அன்னைக்கு வந்து ஒன்லி த்ரீ ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இவோக் கிரேட் த்ரீக்கு ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ டோட்டல் வேகன்சி வந்து 83 போஸ்ட் இருக்குங்க. இப்போ இவங்க 283 பேர் எடுத்துருக்காங்க. அந்த 283 கேண்டிடேட் உடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் என்னென்ன வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த். நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாத்துலேயுமே, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது 10th மார்க் ஷீட்டு, டிசி, இதில் இருக்கிறது. சப்போஸ் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா அது எல்லாமே வந்து கோயின்சைட் ஆகணும். அந்த 25 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இவோ கிரேட் த்ரீனுடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா டிகிரி இருக்கணும். மெயினாக வந்து நீங்கள் 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து பார்ப்பாங்க. அடுத்தது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் காம்ப்ளிகேஷனோ ப்ரொவிஷனலோ கரெக்டாக வந்து வச்சுருக்கீங்களா. அப்போ தான் கம்யூனிட்டி, இப்போ வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இஷ்யூ, தாசில்தார், ஜோனல் தாசில்தார், ஆடியோ, இவங்க இதெல்லாம் வந்து ஆஸ் வெல் வந்து கம்யூனிட்டி நாம்ஸ் படி இருக்கா. அப்புறம் பிஎஸ்டிஎஃப் சர்டிபிகேட் வந்து வச்சுருக்கீங்களா. இது எல்லாம் இந்த 243 பேர்த்தோடையும் 243 கேண்டிடேட்டையும் கிளியராக வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. இந்த இதில் எதுனாச்சும் தப்பாக இருந்ததுன்னா அந்த ஆன்ஸ்கின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எதுனாச்சும் சந்தேகப்படுற மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம், பிஎஸ்டிஎம் இல்லை, இன்கேஸ் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கொடுத்து நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து சர்டிஃபிகேட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய வாய்ப்பை வந்து இழப்புவீங்க. இதுக்காக தான் அந்த 243 பேருடைய இதை கிளியராக வந்து கிறிஸ்டல் கிளியராக பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் வந்து வெரிஃபிகேஷன். பிசிக்கல் வெரிஃபிகேஷனில் அவங்க கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஆஸ்கிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வில் பி பப்ளிஷ்டு இன் த ரேஷியோ ஆஃப் 1:4. இந்த ஆஸ்கிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச பின்னாடி டோட்டல் வேகன்சி 81 இருக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பாக 162 பேர் கூப்பிடுவாங்க. அதுக்கு மேலே கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்தந்த இப்போ ஓசியில் வந்து அதாவது ஜெனரல் டேனில் வந்து 20 போஸ்ட் வேகண்ட்னா 40 பேர் கூப்பிடுவாங்க. இது வழக்கமாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட 160க்கு மேலே, 160 to 170 வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து கூப்பிடுவாங்க. பட் இது எல்லாத்துக்கும் கிடைக்குமா? ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஐயா நான் வந்து இந்த லிஸ்ட்டில் என் பேர் வந்து எனக்கு கிடைக்குமா? நான் தான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு அந்தந்த இதில் ஃபஸ்ட்டு 100க்குள்ளே இந்த டோட்டல் வேகன்சி 81, நீங்கள் 100க்குள்ளே இருந்தால் எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வந்து வாய்ப்பு உண்டு. போன வீடியோவில் பாருங்க, கிளியர் கட்டாக வந்து போட்டிருப்பேன். பிசியில் எந்த ரேங்க் வரைக்கும் தான் கிடைக்கும், எம்பிசியில் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். இப்போ எஸ்சியிலையோ எஸ்சியிலையும் எனக்கு வந்து கிளியராக யாருமே எனக்கு தெரிஞ்சு 2 பேர் 3 பேர் தான் பேசியிருக்காங்க. அதனால் எனக்கு அந்த கிளியர் கட்டாக வந்து எனக்கு வந்து இன்னமும் வந்து ஃபியர் வந்து கிடைக்க கிடையாது. அது இல்லாமல் இதில் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கிரேடு 3ல கிட்டத்தட்ட 15 பேர் பக்கமாக குரூப் 4 செலக்ட் ஆகிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட படித்தவங்க எடுத்துக்கலாம், எங்ககிட்ட வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் படித்தவங்க, அப்புறம் எனக்கு தகவல் கொடுத்தவங்க, எங்களுடைய யூடியூப் ஃபாலோயிங் பார்த்து 15 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் குரூப் 4ல நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தயவுசெய்து இவங்களுக்கு வந்து வழி கொடுங்க சார். இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஏன்னா நீங்கள் வேலை கிடைக்காம இளைஞர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் குரூப் 4லையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேடு 3 நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டில் ஒரு வேலை தான் பண்ண போகிறீங்க.
புரியுதுங்களா? அதனால நல்லா யோசிச்சுக்கீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்திருந்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளவு பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் சொல்ல இருக்குங்கள, அவர் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் பண்ணியிருக்காரு. கிரேடு த்ரீலையும் அவருக்கு கிடைக்கும், கிரேடு ஃபோர்லையும் அவருக்கு வந்து கிடைக்கும். எங்க ஸ்டூடெண்ட் தான், நான் நேம் வந்து சொல்ல விரும்பல. அவர் வந்து மூணு இதுலயும் வந்திருக்காரு, கமர்ஷியல் டாக்ஸ் எடுத்திருக்காரு. சிலர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் எடுத்திருக்காங்க, காலேஜ் எஜுகேஷன்ஸ் எடுத்திருக்காங்க, ரெவின்யூ வந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் உங்க நீ எடுத்த டிபார்ட்மெண்ட்டையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. நான் வந்து அது பெருசு இது பெருசு அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு வந்து எந்த வேலை பிடிக்குமோ அதை வந்து பாருங்க. பட் உங்க நீங்க வந்து ஒரு இன்கேஸ் வந்து உங்க நேட்டிவ்லயே நீங்க வந்து அதை எடுத்துருந்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஈகோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேக்கன்ட் எங்க இருக்குது அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து 69 நாள் ட்ரைனிங் பீரியடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி ஈவன் நீங்க ஒரு கமர்ஷியல் டாக்ஸ் நீங்க எடுத்துருக்கீங்க, நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணல, சரி ஈவோல நாம இது பண்ணலாம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்ஸ் வந்து ஈவோல உங்களுக்கு எந்த பிளேஸ்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் வந்து உங்களுக்கு 3-4 பேர் கமர்ஷியல் டாக்ஸ் எடுத்துருக்காங்க சார். அவங்களுக்கு நான் வந்து நேம் சொல்ல கிடையாது, அவங்களுக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 15 பேர் இல்லாமல் இன்னும் கூட ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். பட் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புவது பொதுவான இது என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் கமர்ஷியல் டாக்ஸோ இல்லை ரெவின்யூவோ உங்கள் ஊர்லேயே கிடைச்சி இருந்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு, சரி அதை வேண்டாம் இதுல போய் நீங்க வேலை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா 69 அல்லது 70 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு வேகன்சியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, கோயம்புத்தூர்லயே நீங்க கமர்ஷியல் டாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா நீங்க வந்து அதுல போய் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு பெண்டிங்ல இருக்குது. அதாவது நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு 3-4 மாசம் டைம் இருக்கும். ஆனா ஈவோல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு ட்ரைனிங் போறீங்கன்னா அன்னையிலிருந்து உங்களுக்கு கணக்கு 69 நாள் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். சப்போஸ் நீங்க கோயம்புத்தூர் காரங்களை தூக்கி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கோயில்ல போட்டாங்கன்னா யோசிச்சுக்கங்க. நான் உங்களுக்கு நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி யார் இருந்தாலும் பாருங்க 90254-20905. ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா பிரச்சனை கிடையாது, 3-4 வேலை கிடைச்சவங்க குழம்புறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்ன கேட்டிருக்காங்க. இதுல ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்தவங்க அவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு பிறக்காலே கிடைக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்திருந்தா அவங்க இடத்துலயே கிடைக்கும், அதே மாதிரி அது எப்படி கிடைக்கும். மேக்சிமம் இந்த டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. பட் கம்பேர் பண்ணுவாங்க, இது வந்து மனுஷனுடைய குணம், இதனுடைய தன்மை என்ன. போய் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் சார் நீங்க எங்களை கூட எதுவும் கேட்க வேண்டாம், நாங்க யூடியூப்ல வந்து பேசுறது கூட நீங்க இது பண்ண வேண்டாம். நீங்க ஒரு கவர்மெண்ட் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு பக்கத்துல எங்கனாச்சும் சார் கிரேடு த்ரீ கோயில்னா என்ன, அது என்னுடைய நேச்சுரல் வந்து ஓகே என்ன, கோயில் எப்படி இருக்கும், எத்தனை பேர், எல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் யூடியூப்லேயே, எல்லாம் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். கிரேடு த்ரீ கோயில் எப்படி இருக்கும், கிரேடு ஃபோர் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நீங்க பர்சனலாக கோயில் விசிட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது தான் அவங்களும் சொல்லுவாங்க. இங்கே கோயிலே போயிட்டு ஈவோ கிட்டே போய் கேட்கலாம், சார் எனக்கு நான் கமர்ஷியல் டாக்ஸ் கிடச்சிருக்கு.